Darling Travel Limited. Special flight announcement. Canada to Sri Lanka. Available on Friday and Sunday. 416-292-6200. வணக்கம். சமூகம் டிவியின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நைஜீரியாவில் விவசாயிகள் 40 பேர் கழுத்தை அறுத்து படுகொலை. பிரான்சில் பாதுகாப்பு மசோதாவுக்கு எதிரான போராட்டத்தில் வன்முறை. எதியோப்பிய டிக்ரேன் தலைநகரை கைப்பற்றியது இராணுவம். அரபிக் கடலில் விபத்துக்குள்ளான கடற்படை விமானத்தின் பாகங்கள் கண்டுபிடிப்பு. அபுதாபியில் அமீரக பிரதமருடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. நைஜீரியாவில் விவசாயிகள் 40 பேர் கழுத்தை அறுத்து படுகொலை. நைஜீரியாவில் பயங்கரவாதிகளால் விவசாயிகள் 40 பேர் கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள போர்னோ மாகாணத்தில் பயங்கரவாதிகளின் ஆதிக்கம் மிகுதியாக உள்ளது. அங்கு இவர்கள் அப்பாவி கிராம மக்கள் மற்றும் பழங்குடியின மக்களை குறிவைத்து தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதல்களை அரங்கேற்றி வருகின்றனர். இந்த நிலையில் 13 ஆண்டுகளுக்கு பின்னர் போர்னோ மாகாணத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நேற்று முன்தினம் தேர்தல் நடைபெற்றது. இதனிடையே அந்த மாகாணத்தில் நெல் உற்பத்திக்கு பெயர் போன கரின் குவாசேபே என்ற கிராமத்தில் வயல்களில் அறுவடை நடைபெற்றது. பெரும்பாலான விவசாயிகள் வாக்களிக்க செல்லாமல் வயல்களில் அறுவடையில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் கையில் பயங்கர ஆயுதங்களுடன் வந்த பயங்கரவாதிகள் வயல்களில் அறுவடையில் ஈடுபட்டிருந்த விவசாயிகளை சுற்றி வளைத்தனர். பின்னர் அவர்கள் கூர்மையான ஆயுதங்களைக் கொண்டு விவசாயிகளின் கழுத்தை அறுத்து படுகொலை செய்தனர். இப்படி 40 விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்டனர். 40 விவசாயிகள் ஒரே சமயத்தில் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த கிராம மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதனிடையே இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு அந்த நாட்டின் அதிபர் முகமது புகாரி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போர்னோ மாகாணத்தில் பயங்கரவாதிகளால் எங்களின் கடின உழைப்பாளிகளான விவசாயிகள் கொல்லப்பட்டதை நான் கண்டிக்கின்றேன். இந்த விவேகமற்ற கொலைகளால் முழு நாடும் பாதிக்கப்படுகின்றது என்றார். பிரான்சில் பாதுகாப்பு மசோதாவுக்கு எதிரான போராட்டத்தில் வன்முறை. 62 போலீசார் படுகாயம். பிரான்சில் பாதுகாப்பு மசோதாவுக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. இந்த சம்பவத்தில் 62 போலீசார் படுகாயமடைந்தனர். பிரான்சில் மோசமான நோக்கத்துடன் போலீசாரை புகைப்படம் அல்லது வீடியோ எடுப்பது தண்டனைக்குரிய குற்றம் என அறிவிக்கும் வகையில் புதிய பாதுகாப்பு மசோதா அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதாவுக்கு மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்படும் என அவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனிடையே கடந்த வாரம் தலைநகர் பாரிஸில் கருப்பினத்தைச் சேர்ந்த இசைக்கலைஞர் ஒருவரை வெள்ளையின போலீஸ் அதிகாரிகள் சரமாரியாக தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து சர்ச்சைக்குரிய இந்த பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டால் போலீசாரின் மிருகத்தனத்தை காட்டும் இதுபோன்ற சம்பவங்களை அம்பலப்படுத்த முடியாமல் போகும் என மசோதா எதிர்ப்பாளர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் இந்த பாதுகாப்பு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரிஸில் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. பின்னர் இந்த மோதல் பெரும் வன்முறையாக வெடித்தது. போலீசார் மீது கற்கள், கண்ணாடி போத்தல்கள் மற்றும் பட்டாசுகள் உள்ளிட்டவற்றை வீசி தாக்குதலில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களுக்கு தீ வைத்தனர். ஆனால் பாரிஸ் நகரம் முழுவதும் போர்க்களமாக காட்சியளித்தது. இந்த வன்முறையில் 62 மேற்பட்ட போலீசார் படுகாயமடைந்தனர். அரபிக்கடலில் விபத்துக்குள்ளான கடற்படை விமானத்தின் பாகங்கள் கண்டுபிடிப்பு. அரபிக்கடலில் விபத்துக்குள்ளான விமானத்தின் லேண்டிங் கியர், என்ஜின் பாகங்கள் உள்ளிட்ட சிதைந்த பொருட்களை கோவாவையொட்டிய அரபிக்கடல் பகுதியில் கடற்படை மீட்டது. இந்த கடற்படையின் விக்ரமாதித்யா விமான தாங்கி கப்பலில் இருந்து கடந்த 26 தேதி புறப்பட்ட மிக் 29 கே பயிற்சி விமானம் அன்று மாலை 5 மணியளவில் அரபிக்கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானது. அந்த விமானத்தில் சென்ற 2 விமானிகளில் ஒருவர் மீட்கப்பட்டார். நிஷாந்த் சிங் என்ற மற்றொரு விமானியை காணவில்லை. இந்நிலையில் விபத்துக்குள்ளான விமானத்தின் லேண்டிங் கியர், என்ஜின் பாகங்கள் உள்ளிட்ட சேர்ந்த பொருட்களை கோவாவையொட்டிய அரபிக்கடல் பகுதியில் கடற்படை மீட்டுள்ளது. ஆனால் மாயமான விமானி நிஷாந்த் சிங் பற்றி இன்னும் தகவல் தெரியவில்லை. தொடர்ந்து அவரை தேடும் பணியில் கடற்படையின் அதிவேக படகு உள்ளிட்ட 9 போர் கப்பல்களும் 14 விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. மேலும் கடலோர போலீசாரும் தேடலில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். விமானியை பற்றி தகவல் அறிந்தால் தெரிவிக்கும்படி கோவா கடலோர மீனவ கிராமங்கள் உஷார்படுத்தப்பட்டுள்ளன.
எதியோப்பியா டிக்ரே தலைநகரை கைப்பற்றியது ராணுவம். எதியோப்பியாவின் டிக்ரே மாகாணத்தில் தாக்குதல் நடத்தி வரும் ராணுவம் தலைநகர் மெகேலியை கைப்பற்றியுள்ளது. இது குறித்து பிரதமர் அஃபை அகமது ஞாயிற்றுக்கிழமை நேற்று கூறியதாவது, டிக்ரே மாகாண அரசுடனான மோதல் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டது. மாகாண தலைநகர் மெகேலியை ராணுவம் கைப்பற்றிவிட்டது. தற்போது டிக்ரே மக்கள் விடுதலை முன்னணி தலைவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் என்றார் அவர். டிக்ரேவை ஆளும் மக்கள் விடுதலை முன்னணி மாகாணத்திலுள்ள ராணுவ முகாமில் தாக்குதல் நடத்தியதாக கடந்த 4ஆம் தேதி குற்றம் சாட்டிய அஃபை அகமது அந்த அமைப்புக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்டார். அபுதாபியில் அமீரக பிரதமருடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. ஐக்கிய அரபு அமீரகத்தின் பிரதமரை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பிரதமர் ஷேக் முகமது பின் ரசித் அல் மக்தூமை அமீரக தலைநகர் அபுதாபியில் நேற்று சந்தித்து பேசினார். அப்போது கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். மேலும் அமீரகத்தில் வாழும் இந்தியர்களை சிறப்பாக பராமரித்து வருவதற்காக அமீரக பிரதமருக்கு ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்தார். அத்துடன் இந்த கொரோனா நெருக்கடியில் அமீரகத்தின் நம்பகமான பங்காளியாக இந்தியா விளங்கி வருவதையும் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டினார். அமீரக பிரதமருக்கு பிரதமர் மோடி தனிப்பட்ட முறையில் எழுதிய கடிதம் ஒன்றையும் இந்த சந்திப்பின் போது ஜெய்சங்கர் ஷேக் முகமதுவிடம் வழங்கினார். இந்த தகவல்களை ஜெய்சங்கர் தனது ட்விட்டர் தளத்திலும் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.